Hi friends, welcome to our channel. நாம இந்த video வீடியோல என்ன பார்க்க போறோம்னா blouseல shoulder loose ஏன் வருது அத வராம எப்படி நம்ம கரெக்ட்டா தைக்கலாம் அப்படிங்கற வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது బిగినింగ్ல బిగినర్స్க்குலாம் ரொம்பவே அதிகமா ஏற்படக்கூடிய ஒரு மிஸ்டேக்கா இருக்கும். இந்த shoulder loose அப்படிங்கறது ஒரு blouse னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மூணு விஷயம் கரெக்ட்டா ஃபிட்டிங்கா இருந்தாதான் அது நம்ம கரெக்ட்டான அளவுல அந்த blouse வந்து தச்சிருக்கோம்னு அர்த்தம். First one the shoulder loose varama tekino, renda the arm fold. Idli naraya perku mistake varudhu appdinu nenappanga. Beginners ku mistake varadhukana vaipugal adhigama irukku. Adu vandu rendavathu arm fold. Adukaprama moonavathu cup shape. Indha cup shape vandu correct ah irukkanum. Indha moonu vishayam vandu correct ah nama tachittamnale or blouse la vandu endha mistake um irukama correct ah na or blouse appdinu nama sollalam. Indha moonu vishayamum nama correct ah senjittamna customer ten nammalta கம்ப்ளைண்ட் வரதுக்கே வேலை இருக்காது. அவங்களுக்கு வந்து இந்த மூணு மட்டும் கரெக்டாக நம்ம தச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா கஸ்டமர் வந்து நம்ம தேடி போக வேண்டியதில் நம்மகிட்ட அவங்களாவே தானாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. இதுதான் மெயினான விஷயம். இதில் வந்து ஆம் ஹோலு கப் ஷேப்பு கூட கொஞ்சம் முன்ன பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருவாங்க அந்த ப்ளவுஸை. ஆனால் ஒரு ப்ளவுஸில் ஷோல்டர் லூஸ் மட்டும் வந்துருச்சுன்னா அதை எப்படி அவங்க வந்து போட்டாலும் அவங்களுக்கு திருப்தியாக இருக்காது. ஏன்னா மெயினாக பின் குத்த முடியாது. பின்னு குத்துனா சாரீலோட சேர்த்து இழுத்துக்கிட்டு வரும் கழுத்து. அது மாதிரி இருக்கிறப்போ ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது போட்டிருக்கிறவங்களுக்கு. அதை நம்ம எப்படி ஒரு ரெண்டு மூணு காரணங்களை வச்சு பார்க்கலாம். ஷோல்டர் லூஸ் ஏன் வருது அப்படின்னு அது வராமல் எப்படி சரி பண்ணி தைக்கலாங்கிறதையும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்பவே கரெக்டான அளவில் ஷோல்டர்லாம் ரொம்ப ஃபிட்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸு. இதை மாதிரி நம்ம எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இதில் வந்து ஷோல்டர் வந்து ஒன்று ஒரு சிலருக்கு இப்படி இறங்கும், இப்படி இறங்குற ப்ராப்ளம் வரும். அப்புறம் இப்படி சைடில் இறங்கும் அந்த மாதிரி லூஸ் இருக்கும். அப்புறம் வந்து தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும், கழுத்தோட ஃபிட்டிங்காக இல்லாமல் தனியாக இப்படி லூஸாக நிற்கும். இந்த மாதிரி ரெண்டு மூணு காரணங்கள் வந்து ஷோல்டர் லூஸில் வந்து நமக்கு வரும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷோல்டர் லூஸ் வராமல் தைக்கிறதுக்கு மெயினான அளவு வந்து நம்ம உடம்பு சுற்றளவு, அப்புறம் கழுத்தோட அகலம் வைக்கிறது, அப்புறம் ஆம்போல் ஃபிட்டிங். இது மூணு நாளையும் தான் நம்ம கரெக்டாக சரி பண்ண முடியும். இப்போ ஒரு 36 இன்ச்சு ப்ளவுஸுன்னு வச்சிங்க, ஒரு 30லேருந்து ஒரு 36 இன்ச்சு அளவுள்ள ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே நம்ம நெக்கு வந்து 36-38 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். நம்ம அந்த 38 இன்ச்சு அளவுள்ள ப்ளவுஸ் வரைக்குமே கழுத்தோட அகலம் வந்து நம்ம 2.5 வச்சா போதும், கரெக்டாக இருக்கும். 2.5 வச்சுட்டு நம்ம தைச்சதுக்கப்புறம் நமக்கு ரெடி அளவு வந்து 2.5 வந்துடும் ஷோல்டர். இந்த 2.5ங்கிறத 2.75, 2.5, 3 இப்படிலாம் வச்சுட்டா கண்டிப்பாக வந்து ஷோல்டர் லூஸ் வரும். இது நார்மல் ப்ளவுஸ், அதாவது 2x2 கிளாத்து தைக்கும்போது. இப்போ இதே லைனிங் ப்ளவுஸ்னால் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக வந்தால் கூட அந்த அளவுக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா துணி திக்னஸ் ஆகிடும், உங்களுக்கு இழுத்து போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போது 2x2 கிளாத்துலாம் வைக்கிறீங்கன்னா 2.5க்கு மேலே 38 இன்ச்சு வரைக்கும் கழுத்து அகலம் வந்து வைக்கவே கூடாது. 2.5 அளவில் வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ 38லேருந்து 42, 39, 40, 42 வரைக்குமே 2.5 இன்ச் வைக்கலாம். 2.5 இன்ச் வைக்கலாம். 40-42 வரைக்குமே அந்த 2.5 இன்ச் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு மேலே 42க்கு மேலே தான் 2.75-3 இந்த மாதிரி வித்தியாசப்படும் நெக்கோட அளவு. இப்போ 38 இன்ச்சுக்குள்ளே நீங்கள் அளவு மார்க் பண்ணுறீங்கன்னா 2.5னு வச்சு மார்க் பண்ணுங்கள், இந்த ஷோல்டர் லூஸ் வராது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம், உடம்பு கரெக்டாக இருக்குது, நெக்கோட அளவும் ஷோல்டர்லாம் கரெக்டாக வச்சுருக்கோம், ஆனால் இப்போது நெக் வந்து அதே மாதிரி தான் இருக்குது, லூஸாக இருக்குது, சரியாகவே உட்காரல. அதாவது ஷோல்டரில் வந்து நேராக உட்காராமல் இப்படி இழுத்தா மாதிரி இருக்கும். அதாவது ஷோல்டர் கரெக்டாக இருக்கும், ஆனால் ஷோல்டரில் நேராக நிற்காது. போட்டதுக்கப்புறம் இப்படி இருக்கும், ஆம் ஹோல் நேராக இருக்கும், முன்னாடி கழுத்து மட்டும் இப்படி ஒரு சிலருக்கு இப்படி இறங்கின மாதிரி இருக்கும். அதை மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு இந்த நெக்கு வரைகிறப்ப அதை உங்களுக்கு மார்க் பண்ணி சொல்கிறேன். இப்போ நெக்கோட அளவு ஒரு இந்த அளவுக்கு வைக்கிறீங்க. நான் சும்மா ஒரு டெமோவுக்கு தான் காட்டுறேன். அளவு வச்சு 2 இன்ச் வச்சு இப்படி பாக்ஸ் போடுறீங்கன்னு வச்சிங்க. இப்போ இந்த பாக்ஸை இந்த கார்னர்லேருந்து உள் பக்கமாக இப்படி கொண்டு வந்து இப்படி நெக்கு வரைகிறீங்க, இப்படி நெக்கு வரைகிறீங்க. இது வந்து ஒரு சிலருக்கு கரெக்டாக இருக்குது, இது மாதிரி வரைஞ்சி கொடுத்து இந்த ஷோல்டர் லூஸ் வருது, கரெக்டாக நிற்கிது, ஸ்ட்ரைட்டாக ஷோல்டர் வந்து கரெக்டாக ஷோல்டரில் இருக்குது அப்படின்னா ஓகே. எப்படி இல்லை ஷோல்டர் வந்து இந்த இடம் மட்டும் இப்படி இறங்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுங்கள், இங்கே
நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், பாக்ஸ்லேருந்து கொஞ்சமாக இப்படி வெளியில் வந்துட்டு இந்த ரவுண்ட் ஷேப் எடுக்கணும். அதாவது இந்த கார்னரில் இல்லை, இந்த சைடில் இந்த பாக்ஸ் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் வெளியில் தள்ளி நம்ம கொண்டு வந்து இந்த ரவுண்டை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி, இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சது. இந்த சைடு வந்து இப்படி கீழே கொஞ்சமாக இறக்கி இந்த ரவுண்ட் ஷேப் இப்படி எடுங்க. இங்கேருந்து வந்து இந்த 1/2 இன்ச் வந்து வெளியில் வந்து இப்படி மேலே வரும்போது தள்ளி போயிடக்கூடாது, மேலே கரெக்டான அளவில் நமக்கு இங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணும். இப்படி இந்த வளைவில் வெட்டும்போது இந்த ஷோல்டர் வந்து உங்களுக்கு இப்படி இறங்காது, கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக நிற்கும். இது ரெண்டாவது மெத்தடு. இப்போ அதே மாதிரி ஷோல்டர் கழுத்து லூஸ் சூழ்வரத்துக்கு கழுத்து கரெக்டாக வரைஞ்சோம். இப்போ வந்து முன்பக்கம் இப்படி இறங்கினா இந்த இடம் கரெக்டாக இருக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி ஆம்போல் அளவு கரெக்டாக இருக்கணும். இப்போ ஒரு சிலர் வந்து ஆம்போல் அளவு ரொம்ப லூஸ் ஆகிடுச்சினாலும் ஷோல்டர் அளவு லூஸ் ஆகும். அதே மாதிரி உடம்பு சுற்றளவு, பாடி சுற்றளவு வைக்கிறோம் பாருங்கள். இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து சொல்ல தெரியாது, அளவு ப்ளவுஸை கொடுத்துருவாங்க, அதில் அளவு ப்ளவுஸ் வந்து உடம்பு வந்து இது என்னக்கே நடந்த என்கிட்ட ஒருத்தவங்க வந்து ப்ளவுஸ் கொடுத்தாங்க, அவங்களோட சுற்றளவு வந்து அளவு ப்ளவுஸில் 37 இருந்துச்சு. ஆனால் அவங்க ஒரே ஒரு இது மட்டும் என்ன சொன்னாங்கன்னா, உடம்புலாம் கரெக்டாக இருக்கும், சட்டை கரெக்டாக இருக்கும், ஆனால் ஷோல்டர் மட்டும் கழுத்து வந்து லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், உடம்பு சுற்றளவு வளர்க்கும் போது ஒரு சைடுக்கு 9.5 இருந்துச்சு, இப்போ மொத்தமாக 37 இன்ச் இருந்துச்சு. அந்த என்ன பண்ணேன், அந்த உடம்பு சுற்றளவு மட்டும் 1/2 இன்ச் கம்மி பண்ணி 9 மார்க் பண்ணி 36 இன்ச் வர மாதிரி ப்ளவுஸ் தைச்சிட்டு கழுத்து அளவுலாம் அதே தான் அப்படியே வச்சேன். ஷோல்டர்லாம் எந்த இதுவும் குறைக்கல, அந்த கழுத்து அளவை அப்படியே வச்சுட்டு தச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு உடம்பு வந்து இந்த கழுத்தோட அளவு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கே சொல்ல தெரில, உடம்பு லூஸாக இருக்குதுன்னு சொல்ல தெரில, கழுத்து பெருசாக இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. நம்ம கழுத்தை சின்னதாக வெட்டின கட் பண்ணிவிட்டு கழுத்தோட அகலத்தை கம்மியாக இப்போ வச்சு தச்சு கொடுத்தோம்னா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி இப்படி அழகாக போட்டோம்னா ரவுண்ட் ஷேப் வராது, இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து அவங்களுக்கு சொல்ல தெரில. அப்போ உடம்பு லூஸ் அதிகமாக இருந்தாலும் ஷோல்டர் வந்து அதிக லூஸ் சொல்லுவோம். இப்போது ஒரு சிலருக்கு பார்த்துட்டு உங்களுக்கு தைச்சதுக்கப்புறம் கழுத்து பெருசாக இருக்குது லூஸாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த உடம்போட அளவுலேருந்து ஆம்போல் அளவை சேர்த்து ஒரு 1/2 இன்ச்சில் இப்படி உடம்பு டைட் பண்ணி பிடிச்சி கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் போட்டு பார்க்க சொல்லிட்டு பிடிச்சி பார்க்க சொல்லுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் இப்படிலாம் ஷோல்டர் நம்ம பிடிச்சோம்னா அது வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது, அது சரியான இதுவும் இல்லை. அதே மாதிரி இந்த உயரம் உடம்போட இந்த கப் ஷேப்புக்கு எடுக்கிறோம்ல உயரம், இந்த உயரம் ரொம்ப மெயினானது. இந்த கப் ஷேப் வந்து நம்ம ரொம்ப அதிகமாக எடுத்துட்டோம்னாலும் ஷோல்டர் வந்து கீழே இறங்கிட்டு வரும். இது வந்து இப்போ ஒரு 38 இன்ச் இருக்குது, 36 இன்ச் வரைக்குமே நம்ம இந்த இறக்கம் வந்து 12.5 இன்ச் பொதுவாக வச்சா போதும். இப்போ 36க்கு மேலே போதும் அப்படின்னா 13 இன்ச் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 38க்கு மேலே 39, 40 அப்படின்னா 13.5 வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு அளவு வந்து நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியே வைக்கலாம். ஒரு நார்மலாக ஒருத்தவங்க ஒரு ப்ளவுஸுக்கு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த அளவுகளுக்கெலாம் நம்ம இந்த இறக்கம் வந்து அந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து வச்சோம்னா ஷோல்டர் லூஸ் வராது. அதே மாதிரி இந்த நம்ம இது மாதிரி நம்ம வரைஞ்சி காட்டினோம் பாருங்கள், இதை மாதிரி நம்ம தச்சு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி வளைவு எடுக்கும்போது முன்னேக்கு உயரத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம இப்படி வெளியில் அவுட்டரில் வெளியில் எடுக்கிறதுனால இறக்கமும் அதிகமாக வச்சுட்டா அதுவே லூஸ் விழுவும். அதனால் இப்படி ரவுண்ட் ஷேப் பண்ணி வெளியில் எடுக்கிறீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து கழுத்தோட அளவை ப்ளவுஸில் உள்ள அளவுக்காக கம்மி பண்ணிக்கிங்க முன் இறக்கத்தை. இப்போ இதை மாதிரி நம்ம மார்க் பண்ணி தைச்சோம்னா என்னன்னா, இந்த ரவுண்ட் ஷேப் வந்து ஒரு சிலருக்கு வந்து நெக்கு போடும்போது இப்படி வி ஷேப்பில் இருக்குது முன் நெக் அப்படிம்பாங்க. இப்போ இதை மாதிரி அது மாதிரி வி ஷேப் வரவங்களுக்கு இந்த மாதிரி வளைவு எடுத்து நம்ம கட் பண்ணி ப்ளவுஸ் தைச்சோம்னா முன்னேக்கு வந்து நல்லா ரவுண்ட் ஷேப் இருக்கும். அதே மாதிரி ஷோல்டர் லூஸில் இந்த 2-3 விஷயங்கள்லாம் நம்ம கட் பண்ணி தைச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அது ஷோல்டர் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு பேக் நெக் போடும்போதும் ஷேப் மாறாமல் இப்போ ரவுண்ட் நெக்னால் ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக நமக்கு இருக்கும். இப்போ ஓரளவுக்கு இந்த ஷோல்டர் லூஸ்க்கான காரணம் இதை இந்த மாதிரி அளவுகளை வந்து நம்ம கரெக்டாக வைக்கும்போது இதை ஃபாலோ பண்ணி செய்யும்போது நமக்கு ஷோல்டர் லூஸ் வராமல் தவிர்த்துக்கலாம். இது எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இல்லை வேறு எதுவும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.